Hello friends, welcome back to our channel. In the video, பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் So in the video, நான் சொல்ல போறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம். இதுக்கு வந்து actually ஒரு வீடியோ கூட தேவையில்லை. பட் ஆனா நிறைய சிஸ்டர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இத பத்தி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது. சோ அவங்களோட பீரியட் சைக்கிள் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? சோ பீரியட் சைக்கிள் அப்படினு சொல்றது என்ன அப்படினா, இப்போ நீங்க முன்னாடி ஒரு நாள் பீரியட் ஆயிருப்பீங்கல, கடைசியா நீங்க பீரியட் ஆன டேட்டுக்கும் இந்த மாசம் நீங்க பீரியட் ஆன டேட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். சோ நீங்க எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை பீரியட் ஆகுறீங்கன்றது தான் பீரியட் சைக்கிள் அப்படினு சொல்றாங்க. அத வந்து இந்த பீரியட் சைக்கிள் அப்படிங்கற வேர்டை மென்ஷன் பண்றனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, பீரியட் சைக்கிள், பீரியட் டேட், ஓவுலேஷன் டேட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய செஷன்ஸ்க்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நான் சொல்றது எல்லாரையும் சொல்லல, ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. அது அவங்களோட பீரியட் சைக்கிளே உங்களுக்கு என்னன்னு தெரியல. சோ ஓவுலேஷன் டேட் கேட்பாங்க, சிஸ்டர் எனக்கு வந்து நான் இப்ப பிப்ரவரி 5 பீரியட் ஆன, என்னோட ஓவுலேஷன் டேட் சொல்லுங்க அப்படினு சொல்வாங்க. நம்ம அவங்க பீரியட் சைக்கிள் சொல்லுங்க அப்படினா எனக்கு அந்த பீரியட் சைக்கிள்லாம் தெரியாது சிஸ்டர், சொல்லுங்க அப்படின்னு சில சிஸ்டர்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ பீரியட் சைக்கிள் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுக்குன்றதுக்கு தான் இந்த தனியான வீடியோ. ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான விஷயம், ஆனால் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் டாக்டரை போய் பார்த்தா கூட அவங்க கேட்பாங்க, நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பீரியட் ஆகுறீங்கன்றது. அதை தான் பீரியட் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறது இங்கிலீஷில். ஸோ ஏன் அப்படி கேட்குறாங்கன்னா, எத்தனை நாளைக்கு ஒரு தடவை பீரியட் ஆகுறீங்கன்றதை பொறுத்து தான் பேபியோட வளர்ச்சி வந்து ஸ்கேனில் இருக்கான்னு கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. நீங்கள் இப்போ ஒரு 30 நாள் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க கணிச்சிருவாங்க, 30 நாள்னா ஓவலேஷன் இத்தனாவது நாள் 2வது நாள் உருவாயிருக்கும். ஸோ அந்த கருமுட்டை உருவான டேட்டுக்கும் ஸ்கேன்லைக்கும் ஒரே வளர்ச்சி இருக்கா அப்படின்றத கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு தெரியாது, எனக்கு எப்போல்லாம் தெரியல அப்படின்லாம் சொல்லவே கூடாது டாக்டர்கிட்ட போயிட்டு. எப்போ நீங்கள் டேட்ஸ் உங்களுக்கு வருதுன்றதை நீங்கள் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கணும், குறிப்பாக கல்யாணம் ஆனவங்க ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பீரியட் ஆயிருங்க, இனிமே உங்களுக்கு அந்த பழக்கம் இல்லை அப்படின்னா கூட இனிமே நீங்கள் அதை வந்து பண்ண வந்து கற்றுக்கணும். ஸோ என்றைக்கு நீங்கள் பீரியட் ஆகுறீங்க அப்படின்ற டேட்டை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். உங்கள் ஃபோனில் வந்து நோட் பேட் இருக்கும், இல்லைனா வந்து உங்களோட கேலண்டர் இல்லை டைரி ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் நோட் பண்ணி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட பீரியட் சைக்கிள் தெரியும். பீரியட் சைக்கிள் தெரிஞ்சால்தான் ஓவலேஷன் வந்து தெரியும். இப்போ எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் நல்லா கவனிங்க. பீரியட் சைக்கிள் உங்களுக்கு தெரிலன்றவங்க, இப்போ வந்து நீங்கள் இந்த மாதம் பிப்ரவரி தான் இப்போ நடக்குது இல்லையா, ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு 10ஆம் தேதி நீங்கள் பீரியட் ஆகிட்டீங்க, அவ்வளோதான். இதுதான் நீங்கள் இன்னைக்கு இந்த மாதத்தில் நீங்கள் பீரியட் ஆகிருக்கீங்க. இப்போ 10ஆம் தேதின்றது நீங்கள் எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கணும், இல்லை மனசில் வச்சுக்கணும், ஏதாவது ஒன்று வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் மார்ச்சில் எப்போ பீரியட் ஆகும், ஒரு ஒரு மாதம் பீரியட் ஆகும். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் ஆவாங்க, சில பேர் ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் ஆவாங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் மார்ச் வந்து ஒரு 14 தான் நீங்கள் பீரியட் ஆகிருக்கீங்கன்றதை வச்சுக்கலாம். ஸோ அடுத்த பீரியட் வந்து நீங்கள் 14 ஆகுறீங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, பிப்ரவரியில் 10ஆம் தேதி ஆகுறீங்க, அடுத்து 14ஆம் தேதி வந்து நீங்கள் பீரியட் ஆகுறீங்க. ஸோ அப்போ உங்கள் சைக்கிள் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணணுன்றதை பார்ப்போம். சில பேர் சிஸ்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, பீரியட் முடிஞ்சதில் இருந்தான்றது ஒரு டவுட் வருது. ஸோ பீரியட் எனக்கு இந்த 5 நாள் நான் பீரியட் முடிஞ்சிருக்கு, ஸோ அந்த நாளில் இருந்தா இல்லை பீரியடான முதல் நாளில் இருந்தான்னு அவங்களுக்கு வந்து டவுட் வருது. என்னைக்கு வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ளோ பேட் வைக்கிற அளவுக்கு வருதோ அதுதான் முதல் நாள். இப்போ ஒருவேளை 9ஆம் தேதி உங்களுக்கு லேசாக ஸ்பாட்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களோட இன்னர்ஸில் வந்து லேசாக ப்ளீடிங் ரத்தக்கரை தெரியுதுன்னா அது வந்து 9ஆம் தேதி கணக்கு கிடையாது. என்னைக்கு நீங்கள் பேட் யூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ப்ளீடிங் வருதோ அதுதான் முதல் நாள். ஸோ ஒன்று இதை வந்து 1வதாக கணக்கு பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா கவனிங்க, இப்போ பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40. ஸோ 33 இங்கே ஸ்டார்ட் பண்ணி நான் இங்கே எண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நாளும் கணக்கு பண்ணணும், இந்த நாளும் கணக்கு பண்ணணும். 33ன்றது தான் இந்த மாதத்தோட பீரியட் சைக்கிள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட பீரியட் சைக்கிள். இதை வச்சு தான் ஓவுலேஷன் கணக்கு பண்ணணும். நான் சொல்கிறேன் ஓவுலேஷன் கேல்குலேஷன் அது ஒன்றும் கிடையாது, இந்த 33ஓட -14 போடுங்க. ஸோ என்ன வரும், 19 அந்த மாதிரி வரும், அதிலிருந்து +2 and -2 அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவுலேஷன் தான். இதுதான் உங்களோட பீரியட் சைக்கிள். ஸோ தயவு செஞ்சு பீரியட் சைக்கிள் எனக்கு தெரிலன்னு யாருமே பெண்கள் சொல்லவே கூடாது. அது ரொம்பவே என்ன சொல்கிறது, ஒரு பேசிக்கான விஷயம். நம்ம வந்து நம்மளோட பீரியட் என்ன,
நம்மளோட பீரியட் சைக்கிள் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். உங்களுக்கு இர்ரெகுலராக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் நாள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் வருதுன்னா கூட நீங்கள் வந்து கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஆக்சுவலி நான் ஃபோனில் தான் எடுக்கலான்னு பார்த்தேன். இந்த மாதிரி ஃபோனில் நமக்கு இருக்கும்ல கேலண்டர், அதை வந்து ஓப்பன் பண்ணி ஃபோனில் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். உங்களுக்கு நான் இப்போ லேசாக வந்து ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒரு மாதமும் இப்படி எழுத முடியலாம் போட வேணாம், இது உங்களுக்கு நான் எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நான் ஃபோன் உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் எப்படி கணக்கு பண்ணுறதுன்னு நான் இப்போ காட்டுறேன். ஸோ இது வந்து கேலண்டர், இங்கே பாருங்கள் கேலண்டர்னு இருக்கும். உங்கள் ஃபோனில் வந்து அந்த கேலண்டர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ இந்த மந்த் இது வந்துருச்சு, நான் இங்கே எழுதியிருக்கேன்ல ஃபிப்ரவரின்னு போட்டு 38 days, அதே தான் இந்த ஃபோனில் இருக்குது. ஸோ அதே மாதிரியே நீங்கள் பார்க்கணும், என்றைக்கு பீரியட் ஆயிருக்கீங்க, 5வது நாள் ஆயிருக்கீங்க, இல்லைனா 10வது நாள் ஆயிருக்கீங்க, அதிலிருந்து அடுத்த மாதம் எப்போ ஆயிருக்கீங்க. இங்கே மார்ச்சும் இருக்குது, எல்லா மாதமுமே இந்த மாதிரி ஃபோன் ஆப்பில் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் நோட்டில் எழுதி கணக்கு பண்ணாட்டினா கூட இந்த மாதிரி இப்போ ஃபைல் ஆகுறீங்க அப்படின்னா, அடுத்தீங்க 1 ஆகுறீங்கன்னா நான் கவுண்ட் பண்ண மாதிரி 1, 2, 3, 4 வந்து அடுத்த மாதம் எப்போ கவுண்ட் ஆகுதோ அந்த டேட்டோட ஸ்டாப் பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவுலேஷன், இது உங்களோட பீரியட் சைக்கிள். ஸோ இந்த விஷயம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எத்தனை நாளைக்கு ஒரு முறை நீங்கள் பீரியட் சைக்கிள் ஆகுறீங்கன்னு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா மாறி மாறி வரும், அடுத்த மாதம் 35, அடுத்த மாதம் 37, இந்த மாதம் 30 வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா லாஸ்ட் மாதத்தை நீங்கள் கணக்கு வச்சா போதும். ஸோ லாஸ்ட்டாக நீங்கள் எப்போ ஆயிருக்கீங்களோ அதை வச்சு நீங்கள் ஓவுலேஷன் கணக்கு பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு ஏன்னா இது இப்படி மாறி கரெக்டாக எல்லாருக்கும் 33 வராது இல்லையா. ஸோ மாறி மாறி வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா கடைசியாக நீங்கள் எந்த மாதம் ஆனீங்களோ அந்த மாதத்தை வச்சு நீங்கள் ஓவுலேஷன் வந்து கணக்கு பண்ணிக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஓவுலேஷன் சைக்கிள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சில சிஸ்டர்ஸ், நான் சொல்கிறது எல்லாருக்கும் கிடையாது, சிலருக்கு தெரியலை, அதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் ப்ரெக்னன்சி பற்றி வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள். என்னோடய பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.